இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் மூன்றாம் ஆண்டு திருச்செந்தூர் தூத்துக்குடி பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 10 குடும்பங்களுக்கு தென் தமிழ்நாடு சேவா பாரதி சார்பில் வீடு வழங்கும் நிகழ்ச்சியில் நடைபெற்றது. அதில் இருக்கும் கல நிலவரங்களை தற்போது நாம் செய்தியாளர் சரவணகுமாரனிடம் கேட்கலாம். சரவணகுமார், அங்குள்ள கல நிலவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் ராசக்தி. கடந்த 2023 ஆம் ஆண்டு நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் வெள்ளத்தில் பலத்த சேதம் அடைந்தது. இதனைத் தொடர்ந்து தென் தமிழ்நாடு சேவா பாரதி குழுவினர் கடந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வந்து ஆய்வு செய்து பல தொண்டு நிறுவனங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது தூத்துக்குடி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய 10 குடும்பங்களுக்கு அடுத்த ஆண்டு, அதாவது ஒரு ஆண்டுக்குள் 10 குடும்பங்களுக்கு வீடு கட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வருடம் முழுவதும் அந்த வீடு கட்டக்கூடிய பணியானது நடைபெற்று வந்த சூழலில் கடந்த வாரம் 10 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்ட சூழலில் இன்று அந்த 10 குடும்பங்களையும் நேரில் அழைத்து அவங்களுக்கு அந்த வீட்டின் உரிமையாளர்களுக்கு வீட்டின் சாவி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியானது இன்று இந்த தூத்துக்குடி மாவட்டம் சிவிகுண்டம் அருகே நடைபெற்றது. காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் சேவா பாரதி தென் தமிழ்நாட்டை சேர்ந்த பல நிர்வாகிகள் மற்றும் சோகோ ஃபவுண்டேஷன் சிஓ ஸ்ரீதர் வேம்பு உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். இதில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 10 குடும்பங்கள் மற்றும் அவர்களுக்கு வீட்டின் உரிமையாளர்கள் சாவி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சேவா பாரதி தென் தமிழ்நாட்டை சேர்ந்த பல நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் தன்னார் உட்பட பலர் நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்டார்கள். பராசக்தி, தகவலுக்கு நன்றி. சரவணன், நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு உரையாற்றியதை தற்போது பார்ப்போம். வந்து அவங்க ஊர் ஊரா 4-5 கிராமங்கள் போய் பார்த்தாங்க. சேவா பாரதி செஞ்ச அளவுக்கு சேவை வேற யாரும் அவ்வளவு துரிதமாக அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு கிராமங்களுக்கு செய்யணும். இது பார்த்த உடனே நான் சொன்னேன், இது இன்னும் பெரிய அளவில் செய்யணும், என்ன முடிஞ்ச எல்லாம் செய்யணும் அப்படின்னு. அது இன்னைக்கு அந்த வீடு வழங்கும் நடக்குது. சேவா பாரதியோட இது ஒரு பெரிய இது. இது வயநாடுலேயும் இதே மாதிரி தான் சேவா பாரதி இருக்காங்க. கேரளாவில் நடந்த அந்த பேருந்தர் அது போதும். இந்த மாதிரி எங்கே இந்தியா முழுவதும் எங்கே நடந்தாலும், அப்புறம் ஒரு 3 மாதம் முன்னாடி அமெரிக்கா போயிருந்தேன். அங்கே அதே சேவா இன்டர்நேஷ்னல் அப்படின்னு இருக்கு. அங்கேயும் இப்போ பெரிய அளவில் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இதே நம்ம வாழ்க்கையை செய்யணும். சேவா இன்டர்நேஷ்னல் அப்படின்னு அவங்க எல்லாமே சந்தித்து பேசினாங்க. பல மாநகரங்கள் அமெரிக்காவிலையும் பார்த்துருக்காங்க. இது ஒரு உலக அளவிலே ஒரு பெரிய ஒரு வாலண்டரி கோர்ஸ் அவங்களுக்கு இருக்கோம். நம்ம தர்மப்படி சேவை செய்யணும் அப்படின்னு இருக்கு. அது நம்ம இப்போ உலக அளவில் எடுத்துகிட்டு போகிறோம். இதற்கு என்னால் ஒரு சிறிது உதவி செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் என்ன பேச விரும்புகிறேன்னா, இந்த பேரிடர் வந்த காரணத்தையும் யோசிக்கணும். ஏன்னா அதையும் கவனிக்கணும். இப்போ பருவநிலை வெப்பம், இது புவி வெப்பமாகுதல், குளோபல் வார்மிங் சொல்கிறோம், கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம் நடக்குது. இதெல்லாம் தான் வந்து இப்போ நடந்த அந்த வெள்ளம், போன வருடம் அந்த வெள்ளம் ஒரு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வெள்ளம். இது இப்போ கேரளாவில் நடந்தது, வயநாட்டில் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அதே மாதிரி ஸ்பெயின் நாட்டில் ஒரு பெரிய வெள்ளம், வெள்ளமே வராத இடத்துல தான் வெள்ளம். துபாயில் வெள்ளம், துபாயில் வந்து மழையே பெய்யாது, அதெல்லாம் பாலைவன பகுதி, அங்கே ஒரு பெரிய வெள்ளம். நேற்றுக்கு தான் ஒரு கேரளாவிலிருந்து ஒரு அன்பர் இருந்திருந்தாங்க, அவங்க சொன்னாங்க
கேரளாவில் தான் நிறைய மழை பெய்யும், மலையாளிஸ்லாம் துபாய் பறந்ததால் இப்போ அங்கே வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. பெரிய கேட்குறது நிறைய கேரளாலேருந்து துபாய் பறந்ததால் அங்கே தான் வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு பண்ணுறது. ஏன்னா துபாயில் வெள்ளமே வராது, அவ்வளோ வெள்ளம் ஸ்பெயின் நாட்டில் வெள்ளம் இப்போ அங்கே நிறைய அமெரிக்காவில் பெரிய வெள்ளம் நிறைய இடத்துல. இது உலகம் முழுவதும் இது பரவிக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பொருளாதார வளர்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தேவை, பொருளாதார வளர்ச்சி. ஆனால் பொருளாதார வளர்ச்சியோட இயற்கையை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற எண்ணம் இன்னும் நமக்கு அது அந்த முழு அதுக்கு தீர்வே இல்லை. இன்றைய தேதிக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா இன்னும் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தி இன்னும் எரிபொருள் உபயோகப்படுத்துகிறோம், இன்னும் பூமி வந்து வெப்பம் அடையுது. போன வருடம் இந்தியாவில் பல இடங்களில் 50 டிகிரி சென்டிகிரேடு தாண்டி, எனக்கு 50 டிகிரி சென்டிகிரேடெலாம் எனக்கு பார்த்து ஞாபகமே இல்லை, 42-44 அப்படி இருக்கும். 50 டிகிரி இப்போ சாதாரணமாக வந்து 50 டிகிரி அப்படின்றாங்க. அதாவது நான் 30 வருடம் முன்னாடி இருந்தது இப்போ பார்த்தா ஒரு 4-5 டிகிரி கண்டிப்பாக குளிருக்கு தெரியும். இதனால தான் இந்த மாதிரி வெள்ளங்கள் எல்லாம் வருது. ஏன்னா அந்த வெப்பம் வரும்போது இன்னும் நிறைய தண்ணி ஆவியாகுது, அது வந்து மழையாக கொடுத்துது இந்த வெள்ளங்களுக்காக. இதற்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைனா தீர்வே இல்லை. பொருளாதார வளர்ச்சி, இது எப்படி நம்ம பொருளாதார வளர்ச்சியும் வேணும், நம்ம ஏழை மக்கள் ஏழையாக இருக்கக்கூடாது, அதே சமயம் நாம் இந்த பூமியை அந்த பூமி அன்னையை எப்படி காப்பாற்றுவது, இது ரெண்டுத்துக்கும் வழி இல்லை. வழி இல்லைன்னு சொல்றது இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் யாரை கேட்டாலும் அவங்களுக்கு இதற்கு வழி தெரியாது. நீங்க அறிவியல் ரீதியா இருக்கிறவங்களை கேட்டால் ஒரு வழி சொல்லுவாங்க, பொருளாதாரத்தை கேட்டால் வேற சொல்லுவாங்க, ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே இருக்காது. நீங்க அறிவியல் படித்தவங்கலாம் வேற மாதிரி நினைப்பாங்க, பொருளாதாரம் படித்தவங்க வேற மாதிரி நினைப்பாங்க, ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இல்லை. இதனால தான் இதை ரெண்டும் பிரித்து பார்க்க முடியாது. பொருளாதார வளர்ச்சி தனி, நம்ம பூமியை காப்பாற்றுவது தனி, அப்படின்னு பிரித்து பார்க்கவே முடியாது. பொருளாதாரமும் பொருளாதாரமும் நம் பூமாதாவை காப்பாற்றுவதும் ஒன்று தான் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் எங்களால் முடியும். அதற்கு என்ன வழி அப்படின்னா, நான் ரொம்ப வருடமாக இதை யோசிச்சிருந்தான், 15 வருடமாக இதெல்லாம் யோசிச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு. முதல்ல வசதி உள்ளவர்கள் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நான் இந்த சிந்தனைக்கு வந்தேன். வசதி உள்ளவர்கள் எளிமையாக எளிமையாக இல்லைன்னா வேற யாரும் எளிமையாக இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. வசதி உள்ளவர்கள், அதாவது எளிமை என்பது வறுமை இல்லை, எளிமை என்பது வறுமை இல்லை. எளிமையான வாழ்க்கை அது இருந்தால்தான் நம்மளால் CO2 கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் குறைக்க முடியும். வேற வழி இல்லை இன்றைக்கு, வேற வழி அறிவியல் ரீதியாகவும் இல்லை, பொருளாதார ரீதியாகவும் இல்லை. உண்மை. அப்போ வசதி உள்ளவர்கள் நம்ம எளிமையாக இருக்கணும் அப்படின்னா சேவை மனப்பான்மை வேண்டும். நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு செய்யறதுக்கு, சேவை செய்யறதுக்கு தான் முக்கியம். இந்த எண்ணம் வந்தால்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இந்த எண்ணம் நம் தேசத்தில் தான் அதிகமாக உள்ளது. ஏன்னா நம்ம நாட்டில் ஒன்றினா வந்து வசதி உள்ளவங்க எளிமையாக இருக்கிறன்ற ஐடியாவே இருக்கு. இப்போ அமெரிக்காவில் போனீங்கன்னா வசதி இருந்ததுன்னா வசதி உள்ளவங்க வேறு மாதிரி தான் இருக்கணும், ஒரு எளிமையாக இருக்கிறதுன்றது வாய்ப்பே இல்லை. அதனாலே நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன். ஏன்னா எனக்கு நிறைய பணம் சம்பாதிச்ச உடனே எனக்கு அந்த மாதிரி லைஃப் போக வேண்டாம்னு எனக்கு பிடிக்கல. எனக்கு நான் மிடில் கிளாஸ் ஒரு சாதாரண குடும்பத்துக்கு வந்துட்டு அங்கே போய் எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்லை. அதனால் திரும்பி வந்துட்டு அதே மாதிரி நம்ம எப்படி இருந்தோமோ, எங்கள் பாட்டி எப்படி இருந்தாலும் அது மாதிரி இருக்கணும். அதனோட குறிக்கோள் இந்த பாட்டி கிராமத்தில் எப்படி இருந்தாலும் அது மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு நாள் கணக்கு போட்டு பார்த்தேன், எங்கள் பாட்டியோட ஒரு டெய்லி எரிபொருள் எவ்வளவு எரிக்கிறோம், நான் எவ்வளவு அமெரிக்காவில் எவ்வளவு கன்சியூம் பண்ணுறேன், இப்போ பெட்ரோல்லேருந்து டீசல்லேருந்து எல்லா இதுவும் சேர்த்து பார்த்தா ஒரு 100-500 மடங்கு இருக்கும், 1000 மடங்கு இருக்கும் ஒரு நாளைக்கு. ஏன்னா உங்களுக்கு அமெரிக்க வாழ்க்கை அப்படி தான், எதுக்கு எடுத்தாலும் கார் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கடைக்கு போகிறதுக்கு கூட ஒரு காரில் பெரிய கார் போய் கொடுக்கும். அந்த காரில் 6 பேர் உட்காந்தா நான் ஒருத்தர் தான் உட்காந்துருக்கோம்,
அந்த மாதிரி தான் வாழ்க்கை. பெரிய பெரிய ரோடு இந்த மாதிரி எரிபொருள் அதுதான், அதை எரிக்கணும் நம்ம இந்த பெட்ரோல் அப்படின்னு தெரியாக்கணும். அதுதான் கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் இருந்து இந்த வாழ்க்கை முறை வேண்டாம். இந்த பாட்டி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் கிராமத்தை தெரியுவாங்க. இதெல்லாம் யோசிச்சு செஞ்சுக்கலாம். அப்போ படத்துக்கு என்ன அர்த்தம்? படம் எதுக்கு சம்பாதிக்கணும்? சேவை தான் அர்த்தம். அதான் இது இதெல்லாம் இப்போ இதை உடனே உடனே தெரிய வந்துட்டேன். 5 வருஷம் ஆகிறதுக்கு வந்து தென்காசியில் தான் 5 வருஷமாக இருக்காங்க. இப்படி உலகம் முழுக்காம அப்பப்போ பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் தொழிலுக்காக. இப்போ சாஃப்ட்வேர் அங்கே இப்போ அடுத்த மாதம் கூட அமெரிக்கா போக வேண்டிய தருணம் இருக்குது. சாஃப்ட்வேர் அங்கே கஸ்டமரை சந்திக்கணும். துபாயில் சந்தித்தோம், சவுதி அரேபியா போனேன். அந்த மாதிரி 10 நாடுகள் போக வேண்டியிருந்தாலும் இங்கே தான் 75% இங்கே தான் இருக்கு. ஒரு 25% வெளிநாட்டாக இருக்க சுத்த வேண்டிய இருக்கும். அதுவும் குறைத்து கொண்டே வருகிறேன். எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி இந்த ஆன்லைன் இருக்கு. அந்த மாதிரி எதற்காகனா பணம் வீணாகுவதற்காக மட்டும் இல்லை, எரிபொருள் எரிக்கிறோம். நம்ம ஒரு ஒரு நாளும் என்ன உபயோகப்படுத்துகிறோம், பிளாஸ்டிக் போய் தூக்கி போடுறோம். அந்த குப்பை தான் வந்து குளங்கள் எல்லாத்தையும் இருக்குது. இன்னைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரத்தத்தை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணால் அது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு இருக்குது. எல்லா ரத்தத்துலையும் இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்க்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம துணிப்பையெல்லாம் திரும்பி வந்திருக்கேன். இந்தியாவில் மட்டும்தான் இதெல்லாம் இன்னும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. பல பேருக்கு வந்துருக்கு, எல்லாருக்கும் வரலாம், பல பேருக்கு வந்திருக்கு. இதை தான் நாம் முன்னுதாரணம், உலகத்துக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய தருணம். உலகத்துக்கே பாரத நாடு தான் வழிகாட்ட முடியும். வறுமையை ஒழித்து எளிமையாக இருக்க முடியும் அப்படின்னு காட்டணும். வறுமையை ஒழித்து எளிமையாக இருக்க முடியும் இதை காட்டணும். பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் பூமியை காப்பாற்றுவோம் அந்த வழியை காணும். இது எல்லாமே ஒரு ஆன்மீக சிந்தனையும் எளிமையாக இருக்கிறதா. அது எளிமையாக இருக்கிறது கடவுள் நம்பிக்கை பக்தி இல்லாமல் வராது. அதுவும் முக்கியம். ஆன்மீக சிந்தனை இருந்தால்தான் நமக்கு எளிமையாக இருக்க வரும். ஏன் அப்படி வரும்னு சொல்கிறேன். இந்த பாட்டி வந்து நான் சின்ன வயசில் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா குழச்சி கிடந்தா அப்படின்னு நல்லா கேட்டுருக்கீங்க. குழச்சி கிடந்தா அப்படின்னு அது ஏன் அந்த குழச்சி கிடந்தான்னு சொல்கிறாங்க. இந்த நாளைக்கு இருப்பது யாருக்கும் உள்ளதே கிடையாது. நாளைக்கு இருப்போம், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம் யாருக்கும் வந்து ஒரு இது கிடையாது. அப்போ அதை அந்த நினைவில் வைக்கிறோம். அந்த எண்ணத்தை நினைவில் வைப்பதில் வைக்கணும். அப்போ அதை செய்யற நல்லதை இன்னைக்கே செஞ்சிருப்போம். நாளைக்கு இருப்போம் யாருக்கும் கேரண்டி கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. நாளைக்கு இருப்போம் அது ஏன் முழைச்சு கிடந்தான்னா உனக்கு வந்து இன்னைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டு நான் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் முழைச்சு கிடந்தா அப்படின்னு. அது அந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம போயிடும். இதெல்லாம் நம்மளோட சாதாரண வழிபாடு, சாதாரண வாழ்க்கை முறையிலே இருக்கு. இந்த மாதிரி இந்த எண்ணங்கள் இருந்தால்தான் நம்மால் இந்த பொருளாதார வளர்ச்சி, இந்த பூமியை காப்பாற்றுறது, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒருங்கிணைந்து பார்க்க முடியும். அதற்கு ஒரே வழி எளிமையான வாழ்க்கை முறை என்கிறது. வறுமை இல்லை, எளிமை, எளிமையான வாழ்க்கை. அதற்கு பல விதங்களில் இன்னைக்கு கட்டடத்தில் இப்போ இந்த கான்கிரீட்டில் கட்டுறதுக்கு பதில் இப்போ மண் பிளாக்கெல்லாம் வரணும். அதில் கட்டினா ஏசி தேவை. இப்போ நான் ஒரு வீட்டு இருக்கேன் தென்காசியில், அங்கே ஏசியே இல்லை. ஏசி இல்லாமே இருக்கும். ஏசி இல்லாட்டாலும் உள்ள நல்ல ஒரு குழுவாக இருக்கு. இது இப்போ பல அறிவியல் ரீதியாக பல பேர் சொல்லுவாங்க. கான்கிரீட்டில் கட்டுறதே வந்து நமக்கு ஏசி உபயோகத்துக்கு தான் வழி வந்துடுது. அந்த ஏசின்றது இன்னும் எரிபொருள். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.